ஹே காய்ஸ், லாஸ்ட் எபிசோட்ல யூனிசன ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜியாங் பார்த்துட்டான். அவன் சமகோபத்துல யூனோட ஷர்ட் பிடிச்சு அவங்கள விட்டுன்னு சொன்னா. நீ யாருடா இதுல தலையிடுறதுக்குன்னு யோன் கேட்டான். போய் ஜியாங் ரொம்பவே உரிமையா, நான் ஈசனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னான். இப்போ நம்ம ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஜியாங் சொன்னதை யூன் நம்பாம இவன் நிஜமாவே உன்னோட பாய் ஃப்ரெண்டானு அவன் ஈசனை பார்த்து கேட்கறான். ஆனா ஈசன் அவன்ட்ட ஆமான்னு சொல்லாம ரெண்டு பேரும் இதோட நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்றான். யோன் விடுற மாதிரி தெரியல, ஆமாவா இல்லையான்னு சொல்லுன்னு. அவனோட வாய்ஸ் ரைஸ் பண்ணவும் இசுனுக்கு சமய கோவம் வந்துருச்சு. நான் இதுக்காக உன்கிட்ட சொல்லணும்னு கேக்குறான். இசுன் ஜியாங்க பாத்து, நீ எதுக்காக இங்க திடீர்னு வந்தேன்னு கேக்குறான். ரெண்டு பேரும் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புறீங்களா, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றான். இப்போ யூன் இசுன்ட்ட என்ன மனுச்சிரு, நான் இப்படி பிஹேவ் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஜியாங்க வேணும்னு இடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். நீயும் போனே இசுன் சொல்றான். இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு எப்படி என்னால போக முடியும்னு ஜியாங் அவ்வளவு கேரிங்கா கேக்குறான். இப்போ ஜியாங் இசுன் கூட தான் இருக்கான், சரக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஜியாங் இப்ப கூட ரொம்பவே நல்லவனா, யூன் உங்களை டிஸ்டர்ப் பண்றான்னு நீங்க எதுக்காக இன்ட்டு சொல்லலன்னு தான் கேக்குறான். இசுனால அவனோட ஃபேஸ கூட பார்க்க முடியல. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, நீ இதுல தலையிடாத, நானே தனியா ஹேண்டில் பண்ணிடலான்னு முயற்சி பண்ணேன்னு சொல்றான். எனது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையா, நீங்க இன்ட்டு உண்மையை சொல்லியிருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்காது தானே, நம்ம வெறும் டேட்மேட்ஸ் தானே, அதனாலதான் நீங்க இன்ட்டு சொல்லலையா. அப்போ நான் உங்களுக்கு அதையும் தாண்டி வேற ஒன்னும் இல்லையா, என்னோட ஒர்த்த அவ்வளவுதானான்னு ஜியாங்க அவ்வளவு வழியோட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இசுன், என்னோட எக்ஸால நான் எவ்வளவு டிஸ்டர்ப்டா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, அவை முன்னால நான் தோத்து போனவன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலான்னு தான் நான் அவனை பாக்குறதுக்காக இங்க வந்தேன். ஆனா நீ திடீர்னு இங்க வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன்னு அவன் ஜியாங் மேல பழிய போட்டுட்டு இருக்கான். இப்போ உன ஃபேஸ் பண்றதுக்கே எனக்கு அன்ஈசியா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னு இசுன்னு சொல்ல ஜியாங் என்னதுன்னு கேக்குறான். நான் இப்போ யாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ரெடியா இல்ல, இதுல யாரோட தப்பும் இல்ல, என்னோட தப்பு மட்டும்தான் இருக்கு. உண்மையை சொன்னா நான் உன்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, நான் திருப்பி காயப்பட்டு வேணும்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த பயம் அவ்வளவு சீக்கிரத்துல என்னை விட்டு போகாது. நீ என்னால காயப்பட வேண்டான்னு இசுன் சொல்லவும் அடுத்ததான் அவன் என்ன சொல்ல வரான்னு ஜியாங்க் புரியுது. ஜியாங்கால தாங்கிக்க முடியாம அவன் வேண்டான்னு தலையாட்டிட்டு இருக்கான். ஆனா இசுன் அவனோட மனசை கல்லாக்கிக்கிட்டு, நம்ம இதோட முடிச்சுக்கலாம், நான் இந்த டேட் மீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே என்னோட பயத்தினாலதான், உன்னோட ஃபீலிங்ஸை என்னால ஹேண்டில் பண்ண முடியல, இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நம்ம இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இசுன் அங்கிட்டு போயிட்டு இருக்கான். ஜியாங்கால அவனை ஸ்டாப் பண்ண கூட முடியல, அவனுக்கு வார்த்தை வரல கண்ணீர் தான் வருது. இது பாக்குறதுக்கு நமக்கே கஷ்டமா இருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்ததா ஜியாங் ஸ்விம் பண்றதுக்காக வந்திருக்கான். நம்ம எல்லாத்தையும் இதோட முடிச்சுக்கலான்னு இசுன் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ரொம்பவே வலியை கொடுக்குது. ஜியாங் அதையே நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல காட்டுறாங்க. இந்த ஷோக்கு டீக்கே ஓகே தானே, நீ என்ன முடிவு பண்ணிருக்க, இன்சியானுக்கு கூட இதுல டபுள் ஓகே தானு டே இசுன்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அங்கதான் ஜியாங்கும் இருக்கான். அவனை பாக்குறதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கு. இசுன் என்ன முடிவு எடுக்க போறான்னு அவனே பாத்துட்டு இருக்கான். இசுன் கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறமா, டிகேவால இந்த ஷோக்கு ரேட்டிங்ஸ் கூடும், டிகே தான் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ், இன்டர்வியூல அவங்க சொன்னது கூட நல்லா இருந்துச்சு, அதனால டிகேவே இருக்கட்டும் ஓகேன்னு சொல்லிட்டான். இதுல யுன்சியானுக்கும் டேக் ஆஃப்ல ஹாப்பி, ஆனா நம்ம ஜியாங்கால தான் தாங்கிக்க முடியல, அவன் ரியாக்ட் பண்ண கூடாதுன்னு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு மேல பையனால முடியல. இசுன்னு தனியா ரூஃப் டாப்புக்கு எழுத்துட்டு வந்திருக்கான். அவனை போக விடாம பிளாக் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். ஜியாங் இப்படி பாக்குறதுக்கு நமக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம இசுனுக்கும் கோவம் வந்துருச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம இப்போ ஆபீஸ்ல இருக்கோம், என்ன விடுன்னு சொல்றான். நம்ம பையனுக்கு மண்டெல்லாம் பயங்கரமா சூடாயிட்டு இருக்கு. இவனை எதுக்காக செலக்ட் பண்ணீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், அப்போ நீங்க தடுமாறிட்டீங்களான்னு கேக்குறான். ஆனா இசுன், இந்த மாதிரியான எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல, நான் என்னோட வாழ்க்கை போற போக்குல போக போறேன், அவன் தான் அந்த ஷோக்கு கரெக்டா இருப்பான், பெஸ்டான சாய்ஸ்னு இசுன் சொல்லவோ ஜியங்கால இதை ஏத்துக்கவே முடியல. நான் வேற இதை பத்தியும் யோசிக்கல, உன்னை பத்தியும் தானே சொல்றான், உங்களால அது முடியுமான்னு ஜியாங் கேக்குறான். நான் 3 வருஷமா டேட்டிங் ஆப் மூலமா எந்த எமோஷன்ஸ்க்குமே இடம் கொடுக்காம இருந்தேன், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் அப்படி இருக்கதான் ஆசைப்படுறேன், நீ இந்த மாதிரி என்ன அன்ஈஸியா ஃபீல் பண்ண வைக்காத, நம்ம டேட்மேட்ஸா இருக்கிறத ஸ்டார்ட் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இசுன் அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்ததான் நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல காட்டுறாங்க. நம்ம கூட ட்ரூ லவ் ப்ராஜெக்ட்ல யூன் டோக்யாங் ஜாயின் பண்ண போறாங்க, நெட்டையும் அனௌன்ஸ் பண்றான். மத்தவங்க எல்லாரும் கிளாப் பண்ணி பயங்கரமா சியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜியாங்க பயங்கர கடுப்பாகுது, பையன் பார்த்துட்டு அதை கண்டுக்காம இருக்கான். நம்ம இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் வாங்கன்னு சொல்லிட்டு டே போயிட்டு இருக்கான். அப்போ யூன் இசுன் பக்கத்துல வந்துட்டு நான் அவன்ட்டு கொஞ்சம் பேசணும் வரியான்னு கூப்பிட்டு இருக்கான். இத ஜியாங் பாத்துட்டான். அப்போ இசுன் அவன் பேசுறதுக்காக தனியா போயிட்டு இருக்க யூன் ஜியாங்க பாத்துட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பையனுக்கு எப்படி இருக்கும் அவனுக்கு பத்திக்கிட்டு வருது. இசுன் போயிட்டு இருக்க யூன் சரண்ணா அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டான். ஆனா இசுன் அவனை கோவப்பட்டு தள்ளி விட்டுட்டான். நீ தான் என்ன செலக்ட் பண்றதுல ஃபைனல் டிசிஷன் எடுத்தன்னு கேள்விப்பட்டேன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டான். இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல பண்ணலாம், எனக்கு நினைப்பெல்லாம் உன் மேல மட்டும்தான் இருக்குன்னு யூனுக்கு கிடைச்ச நேரத்துல எல்லாம் அவன் இசுனை கவுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பையன் சிக்குவானா, அவனோட கை ஃபாஸ்டா எடுத்துட்டான். நான் கம்பெனி எடுத்த முடிவுக்கு தான் சரின்னு சொன்னேன், நீ ஓவரா இமேஜின் பண்ணாத, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா மரியாதையோட நடந்துக்கோன்னு சொல்றான். நானும் இதை சொல்லக்கூடாதுன்னு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன்,
ஆனா முடியல. இந்த யூன் பையன் செமையாவே இருக்கான். பையன் சிரிச்சு கொல்றானே, இசுனோட பக்கத்துல வந்துட்டு எனக்கு புரிஞ்சது டீம் லீடர்னு சொல்றான். அப்போ இசுன், நான் உனக்கு திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், எனக்கு இப்போ உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. தேவையில்லாம பாஸ்ட் கொண்டு வந்து என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்றான். ஆனா இப்பவும் இந்த யூன் விடுற மாதிரி தெரியல. நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம்னு சொல்றான். இசுனால முடியல, பிளீஸ் வேண்டான்னு சொல்றான். இப்போ போகலான்னு யூனை ஒருத்தையும் சொல்லவும், நம்ம எப்போவாச்சும் சேர்ந்து லஞ்ச் ஒன்னா சாப்பிட போலாம், எனக்கு நிறையவே இடம் தெரியும்னு சொல்லிட்டு யூன் அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இப்போதான் இசுன் பாக்குறான், யூன் அவனோட வாலெட்டை விட்டுட்டு போயிருக்கான். இப்போ ஜியாங்க காட்டுறாங்க பையன் ரொம்பவே அப்செட்டா இருக்க. அப்போ டே வந்து, நான் டிராஃப்ட் கான்ட்ராக்டர் டி கேட்டு கொடுக்க மறந்துட்டேன், அவங்க பார்க்கிங்ல தான் இருப்பாங்க, சீக்கிரம் போய் கொடுத்துடுவான்னு சொல்றான். எழுது நானா, மேனேஜர்ட்டு கொடுத்து விடுங்களேன்னு சொல்றான். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல, சீக்கிரம் போய் கொடுத்துடுவான்னு டே சொல்லிட்டான். நம்ம பையனுக்கு கடுப்பாகுது, அவனை வேற வழியே இல்லாம புலம்பிட்டு யூன்ட்டு கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்போ கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டான். யூன் சிஓ கூட போன்ல பேசிட்டு இருக்கான். ஓ, இந்த பிளான போட்ட ஃப்ரெண்டை பத்தி கேக்குறீங்களா? எல்லாமே முடிஞ்சது, நான் அவனை நல்லவே ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்க இதை மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். அவன் எனக்காக என்னனாலும் பண்ணுவான், அவன் ஒரு அப்பாவி முட்டாளும் கூடன்னு அவன் இசுனை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நமக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க ரிலாக்ஸாவே இருக்கலாம். நான் இதுக்காக உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு இவன் போன்ல சொல்லிட்டு இருக்கான். இந்த பையன் இவ்வளவு கேட்டுக்கிட்டவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க யாராச்சும் ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணீங்களா? ஜியாங்க இதை கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட ஃபாஸ்டா அவன் கூட சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இசுன் அங்க வந்து அவனை ஸ்டாப் பண்றான், வேண்டான்னு சொல்றான். அப்போ இசுன் எல்லாத்தையுமே கேட்டுட்டான், அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும், இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிட்டு யூன் அங்கிட்டு கூல போயிட்டு இருக்கான். இந்த ஃப்ராட தான் இவ்வளவு நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன் நானு, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. இப்போ இசுனும் ஜியாங்கும் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜியாங் பேச ஸ்டார்ட் பண்றான். ஆனா இசுன் அதை பத்தி பேச வேண்டாம் மறந்துருன்னு சொல்றான். ஆனா ஜியாங்கால முடியல, ஏன் உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே காட்டிக்கிறீங்க, அவன் உங்களை நல்லாவே யூஸ் பண்ணிருக்கான், உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவம் வரலையான்னு கேக்குறான். ஆனா இசுன் இதை இப்படியே விட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். ஜியாங் காலத்தை நம்பவே முடியல. அடுத்ததான் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்ல காட்டுறாங்க, பார்த்தா இன்னைக்கு இசுன் வரல. ஜியாங் பயத்தோட அவனுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான், ஆனா அவன் அட்டன் பண்ணல. இப்போ டே வந்துட்டான், எதுக்காக இன்னைக்கு டீம் லீடர் வரல, யாராச்சும் அவனுக்கு கால் பண்ணீங்களா? இந்த மாதிரி இசுன் பண்ண மாட்டானேன்னு சொல்றான். ஜியாங்கு பயம் ஜாஸ்தி ஆகுது, இசுன் ரொம்பவே காயப்பட்டத ஜியாங் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு மேல அவனால அங்க இருக்க முடியாம நான் வெளியில ஒர்க்காக போறேன்னு அவன் டேட்ட சொல்லவும் அவனு பெர்மிஷன் கொடுக்குறான். ஜியாங் போனதுக்கு அப்புறம் தான் அவன் யோசிக்கிறான், வெளியில அப்படி என்ன வேலை இருக்குன்னு. ஜியாங்க அவ்வளவு பதட்டத்தோட இசுனை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்போ இசுனோட வீட்டுக்கு வந்துட்டான். அவன் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே ரொம்ப நேரமா டோரை நாக் பண்ணிட்டே இருக்கான். இசுன் ஃபைனலா டோரை ஓபன் பண்ணிட்டான். பையன் இவ்வளவு உடஞ்சு போயிருக்கான்னு அவனை பார்க்கும்போதே தெரியுது. நீ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு அவன் ஜியாங்க பார்த்து கேக்குறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜியாங்க உயிரே வந்த மாதிரி இருக்கு. அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்க எதுக்காக ஆபீஸ்க்கு வரல, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா, நீங்க ஏதாச்சும் வலிக்குதான்னு பையன் அவ்வளவு அக்கறையா கேட்டுட்டு இருக்கான். இசுன் இல்லைன்னு சொல்லவும் ஜியாங்க, நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றான். அவனோட இதயத்துல கை வச்சுட்டு, இங்கே உங்களுக்கு வலிக்குது தானன்னு கேட்குறான். இசுன் சைலண்டாகவே இருக்க ஜியாங்க அல்லது பார்க்க முடியல. நீங்கள் ஃபஸ்ட்டு யூனை மீட் பண்ணணும், அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணுங்க, திட்டுங்க, வலிய உள்ளுக்குள்ளேயே வச்சுக்காம கொட்டி தீத்துருங்க, எதுக்காகவும் பயப்படவே கூடாதுன்னு ஜியாங் ரொம்பவே அவனுக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் இசுன் ரொம்பவே வீக்காக பேசிகிட்டு இருக்கான். நான் அப்படி பண்ணுறதுனால ஏதாச்சும் மாறப்போகுதான்னு கேட்குறான். ஆனால் நீங்கள் அவனால் ரிலேஷன்ஷிப்பே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறத என்னால் பார்க்க முடியலைன்னு ஜியாங் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான். எல்லாரும் இந்த மாதிரி காயப்பட்டு அதுலேருந்து கற்றுப்பாங்க தான், நம்ம எமோஷன்ஸை வெளிக்காட்டாம அதுலேருந்து ஓடி போகிறது கரெக்டான ஆன்சர் இல்லையேன்னு ஜியாங் சொல்றான். இது கரெக்ட் இல்லைனாலும் இது தப்பும் இல்லைதானேன்னு அவன் இவ்வளவு வழியோட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஜியாங், என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே தப்பு. எனக்கு பிடிச்ச பர்சன் தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுன்னு அவனை ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்க தனியா கஷ்டப்படும் போது நான் எப்போதுமே உங்களுக்காக இருப்பேன்னு பையன் இவ்வளவு காதலோட சொல்லிட்டு இருக்கான். நம்ம இசுன்னு ஒரு வழியா அவனோட இதயத்தை ஓப்பன் பண்ணிட்டான். எனக்கு உன் மேல இருக்கிற ஃபீலிங்ஸை நான் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன், ஆனா நான் அதுல தோத்து போயிட்டேன். எனக்கு உன்ன பத்தி தான் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு, என்னால இதை கூட சரியா பண்ண முடியல, எனக்கு இந்த திறமை கூட இல்லல்ல அப்படின்னு அவன் ஜியாங்க பாக்க பையனும் ஆமான்னு சொல்றான். நான் கூட உங்களை மாதிரி தான், உங்களோட இதயத்தை புரிஞ்சுக்காம இருக்கேனே, இனிமேல் தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்கன்னு ஜியாங்க ஹக் பண்ண இசுனை தலையாட்டிட்டு இருக்கான். அடுத்ததான் அந்த ஃப்ராட் பையன் யூனை காட்டுறாங்க. பையன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜியாங் இசுனை கூட்டிட்டு வந்திருக்கான். நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது, உங்களோட மனசுல உள்ளத அப்படியே கொட்டி தீத்துருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு நம்ம பையன் ரொம்பவே அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இசுனை எனக்கு புரியுதுன்னு சொல்றான். நானே இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சுட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டு இருக்கான். இந்த யூனியனமோ உத்தம மாதிரியே நீ வந்துட்டியான்னு இசுனுக்காக சேரெல்லாம் மூவ் பண்றான். இசுனால இந்த சிச்சுவேஷனை தனியாவே ஹேண்டில் பண்ண முடியும்னு ஜியாங்கு நம்பிக்கை இருக்கு. பையன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்போ இந்த ஹாட்டான ஃப்ராட் பையன் பிட்ட போட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீ என்ன மீட் பண்ண கூப்பிடுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. நீ ஃபைனலா உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொல்ல போறேன்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான். டேய் போதும்டா, ரயில அறுந்து போச்சு,
இந்த மாதிரி கூட ஒருத்த நாள் இருக்க முடியுமான்னு இசுனுக்கு பேச்சே வரல. யூன் என்னாச்சு சொல்லுன்னு கேட்டுட்டே இருக்கான். இதுக்கு மேல இசுனால அவனோட டிராமாவை பார்க்க முடியாம அவன் ஃபாஸ்டா இன்ஸ்டா இசுன் அவ்வளவு கோவமா டேபிள இருக்கிற கிளாஸ் எடுத்துட்டு அவனோட பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இந்த யூன் லூசு பையன் அவன் சிஎஸ் பண்ணதான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டா. இசுன் அந்த கிளாஸ அவன் தலையில போட்டு உடைக்கல, அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணியை தான் அவன் தலையில கொட்டிட்டான். இவன்ட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து ஃபாஸ்டா கிளம்பிட்டான். யூன் அவ்வளவு கோவமா அவனை கூப்பிட்டுட்டு இருக்க அவனை கண்டுக்காம இசுன் வெளியில வந்துட்டான். ஜியாங்க தேடிட்டு இருக்கான், அவனுக்கு கால் பண்றான். நீ எங்க இருக்கன்னு பையன் தவிச்சு போயிட்டு கேக்குறான். இப்போ நீங்க பெட்டரா ஃபீல் பண்றீங்களான்னு ஜியா கேக்கவோ இசுனு ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்கான். இதை பாக்குறதுக்கு நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இசுன் அவனை தைரியமா ஃபேஸ் பண்ணதுக்கு ஜியாங்க அவனை பாராட்டிட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்க இருந்து போனன்னு இசுன் கேக்கவோ உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன்னு ஜியாங் சொல்லவும் இசுன் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இப்போ இசுனுக்கு ஒரு ரிமைண்டர் வந்திருக்கு, அவங்க டேட் மேட்ஸா இருக்கிற கடைசி நாள் இதுதான் வந்திருக்கு. இசுன் அதை பாத்துட்டு இருக்க, ஏன் சைலண்டா இருக்கீங்க, என்னாச்சு, போன வச்சிட்டீங்களான்னு நம்ம ஜியாங் கத்திட்டு இருக்கான். இசுன் அதை பாத்துட்டு சிரிக்கிறானே, உனக்கு நாளைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறான். ஜியாங் நாளைக்கு என்ன ஸ்பெஷல் டேயான்னு கேட்கவும் இசுன் ஆமான்னு சொல்றான். அடுத்துதான் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க கேலரி கார்டன்ல. இசுன் அவ்வளவு ஹாப்பி மூட்ல ஜியாங்க பாக்குறதுக்கு வந்திருக்கான், அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி குடுக்கறான். பையன் பாக்குறதுக்கு அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன் அப்படியே ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்க நம்ம இசுன் மொத்தமா காலி ஆயிட்டான். பையன் உறைஞ்சு போயிட்டான். அவன் ஜியாங்க டெஸ்ட் பண்ணிட்டு நீனு ஸ்டார்ட் பண்ண ஏன்னா நீங்க என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களான்னு ஜியாங் கேக்குறான். இசுன் ரொம்பவே சொல்லவும் அப்போ நான் இந்த மாதிரி ட்ரெஸ் முன்னாலே போட்டிருக்கலாம் போலயேன்னு ஜியாங் சொல்லிட்டு இருக்க இசுனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னு ஜியாங் கேக்குறான். இசுன் ரொம்பவே யோசிச்சுட்டு திடீர்னு நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்லவும் ஜியாங்க ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா இசுன் திருட்டு பையன் சிரிச்சிட்டான். நம்ம ஜியாங்க பயத்தை காட்டுறதே அவனுக்கு வேலையா போச்சு. நம்ம டேட் மேட்ஸா இருக்கிறது தான் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், இப்போ நம்ம ரியலாவே டேட் பண்ணலான்னு பையன் ஜியாங்க கிரீன் சிக்னல் காட்டிட்டான். ஜியாங்கோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்ல. இது ஆரம்பத்திலேயே நடந்திருக்கணும், நான் பண்ற எல்லாத்தையும் நீ தாங்கிக்கிட்டு எனக்காக பொறுமையா இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜியாங்க தேங்க்யூன்னு சொல்றான். உன்னோட பதில் என்னன்னு கேக்கவும் ஜியாங்க அவ்வளவு ரொமான்டிக்கா அவனு பக்கத்துல எழுத்து அவ்வளவு சாஃப்டா அவனுக்கு முத்தத்தை கொடுக்குறான். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களை டேட் பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசைன்னு அவன் சொல்லவும் இசுனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் அவ்வளவு காதலோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே முத்தத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அது அவ்வளவு டீப்பா இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நேரத்துக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா இசுனோட வீட்டுல தான் காட்டுறாங்க. அவன் கப்பல் டிஷர்ட் தான் போட்டிருக்கான். குக் பண்றதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்போ ஜியாங் அவனை பேக் ஹக் பண்ணிக்கிட்டான். வீட்டுல ஒரே ரொமான்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கமிட் ஆகி இது 100வது நாள். எப்போ ரெடி ஆகும், எனக்கு பசிக்குதுன்னு ஜியாங் குழந்தை பையன் கேட்டுட்டு இருக்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு அவனுக்கு சாப்பிட டொமேட்டோ கொடுத்துட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன மெனு கேட்கவும் இசுன் அவனோட காதுல சிக்கனும் பீரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்க நம்ம பையன் அப்ப கூட விடலையே, அவனை வந்து ஹக் பண்ணிக்கிட்டான். இப்பவும் பசங்க அதே காதலோட இருக்காங்க. ஜியாங்க இப்பவும் பொறுமை இல்ல, எப்போ ரெடி ஆகும்னு கேக்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்துலன்னு சொல்லிட்டு இசுன் ஸ்வீட்டா அவனுக்கு ஒரு முத்தத்தை குடுக்கறான். நான் உங்களை விட நல்லாவே குக் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜியாங் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு டேஸ்ட் பார்க்க குடுக்கறான். இசுன் நல்லா இருக்குன்னு சொல்றான். இப்போ சாப்பாடு ரெடி, சரக்கும் ரெடி, பசங்களும் ரெடி. இப்போ இசுன் ஜியாங் மணியில படுத்துட்டு இருக்கான். நம்ம சேர்ந்து இருக்கிற இந்த 100வது நாள்ல தான் ட்ரூ லவ் ஷோவையும் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க அப்படின்னு ஜியாங் சொல்லவும் ஆமால இது தற்செயல நடந்தா கூட விசித்திரமா இருக்கலன்னு இசுன் சொல்ல, இது இந்த 100வது நாளா இல்லனா இந்த ஷோவை ப்ராட்காஸ்ட் பண்ற நாளான்னு கேட்கவும் இசுன் ரெண்டுமே சொல்றான். நீங்க ரொம்பவே கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கீங்கன்னு ஜியாங் அவனோட ஹேரை தடவி கொடுத்துட்டு இருக்க. இசுன் நீயும் தான் சொல்றான், வெறும் வார்த்தைகளை மட்டும்தானா, வேற ஒண்ணு கிடையாதான்னு பையன் கேட்கவும் இசுன் அவனை எழுத்து கிஸ் பண்ணிட்டான். அப்போ டிவியில ட்ரூ லவ் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஜியாங்க சீக்கிரம் சீக்கிரம்னு கூப்பிட்டு அதை பாக்குறதுக்கு பசங்க ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. பசங்க கிராஸ் கப்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட பேர் வருது பாருங்கன்னு ஜியாங் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டு சொல்றான். என்னோட உண்மையான காதல் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் சந்தோஷமா வச்சுக்க கூடிய பர்சன் என்னோட பக்கத்துல இருக்காங்கன்னு வாய்ஸ் ஓவர் கேக்குது. எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னு இசுன் சொல்றான். காதல்னால காயப்பட்ட இதயத்தை ரொமான்ஸ்னால சரி பண்ற ஷோ தான் இந்த ட்ரூ லவ்னு இந்த சீரீஸ் அப்படி என் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். மொத்தமா இந்த சீரீஸ் அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இசுன் ஜியாங்க அவ்வளவு கியூட்டா இருந்தாங்க, அவங்களோட காதல் ரொமான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா அந்த முத்தம் தான், சரி அதை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் யூனை ரொம்பவே திட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா பையன் ரொம்பவே ஹார்டா இருக்கான், அவனோட ஆக்டிங் ரொம்பவே பக்காவா ரியலா இருந்துச்சு, எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா, நீங்க என்ஜாய் பண்ணீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு சீரீஸ்ல பாக்கலாம். பாய் காய்ஸ்.